போக்குவரத்து என்கிற பொழுது வெளியில் இருக்கிற சுற்றி இருக்கிற தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் அங்கு ஒரு விமான நிலையம் இருக்கிற பொழுது சென்னைக்கு உள்ளே வருகிற அந்த நெரிசல் அந்த கூட்டத்தை குறைக்க முடியும். இப்போ இருக்கிற நிலையம் குறைக்கவே முடியல. இப்போ நாமளே பார்க்குறோம், சென்னை மையப்பகுதியிலிருந்து விமான நிலையத்துக்கு நம்ம வந்து மீனம்பாக்கத்துக்கு போகணும்னு சொன்னோன்னாக்கா நம்ம காலையில் பார்த்து 5 மணிக்கு போகும்போது 15 நிமிஷத்தில் போயிடுறோம். நாமளே 11 மணிக்கு போனோம்னா 1.5 மணி நேரம் ஆகுது. ஆக சென்னையில் இருக்க நெரிசலையும் குறைக்க வேண்டிய, மக்களுடைய நெரிசலையும் குறைக்க வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த புதிய விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அரசு கருதுகிறத ஒழிய விவசாயிகளை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகவோ, விவசாயிகளை அவங்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காகவோ, விவசாயிகளை கையகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கமே அல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கிற பயனாளிகளாக இருக்கிற குடும்பம் வைத்து கொண்டிருக்கிற வீடு சொந்தக்காரர்கள் நில சொந்தக்காரர்கள் அவர்கள் மன நிறைவடை அடைகிற அளவுக்கு இந்த அரசாங்கங்களுக்கு உதவியாக இருக்கும். தவறான செய்தி. ஏன்னா அப்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். ஜீரோவில் தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து அவர் குறித்து பேசினார். இன்றைக்கே சட்டமன்றத்தில் குறிப்பேட்டில் அப்படியே இருக்கிறது. நாங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல, திராவிட முன்னேற்றங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல, விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டு சாலையை போடுங்கள் அல்லது மாற்று வழியை காணுங்கள். இப்போயும் சட்டமன்றத்தில் எடுத்து நாளைக்கு உங்கள்கிட்ட படிக்கிறேன். இதுதான் திமுகவுடைய கொள்கையாக வச்சுருந்த மொழியை வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலையும் திமுக சொல்லவே இல்லை. அந்த 8 வழி சாலையில் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று செய்வோம். 8 வழி சாலையை நாங்கள் எங்கே எதிர்த்தோம்னு மினிஸ்டர் பேசுகிறாரு, அமைச்சர் பேசுகிறாரு. அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பையே ஐயா ஸ்டாலின் எதிர்த்து அறிக்கை கொடுத்தது இருக்கு. இந்த மாற்றிக்கணும், ஆக்கப்பூர்வமான வேற வேலை திட்டத்துக்கு வரணும்னு பேசுனது இருக்கு. இப்ப 8 வழி சாலைனா அது அதையே திருப்பி பின்பற்றாங்கன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுல. பயண தூர குறைப்பு சாலை, பயண தூரத்தை குறைக்கிறான், பயண நேரத்தை குறைக்கிறான். இந்த விமான நிலையத்திலேயே பறக்கிறதுக்கு விமானம் இல்லை. நீ எதுக்கு 5000 ஏக்கரில் நீ 40,000 கோடி செலவழிச்சு, உனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கா? உனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இருக்கா? உக்ரைனில் செத்துக்கிட்டு இருந்த மாணவனை, போராடிட்டு இருந்த மாணவனை, பதவி வச்சுருந்த மாணவனை உன் விமானத்தை அனுப்பி கூட்டிட்டு வர துப்பு இல்லை. வேற நாட்டில் இருந்து கெஞ்சி கெதிரி கூட்டி போண்டியது. இந்த இதில் வெக்கம் இல்லாமல் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டி டெவலப் பண்ணுற எல்லாத்தையும் கட்டி அதான்கிட்ட கொடுக்குறேன். அவனை கட்ட விட்டால் நான் இன்னும் கூடுதலாக சத்தம் போடுவேன். கவர்மெண்ட் கட்டி கடைசியாக அவன்கிட்ட கொடுப்பேன். அப்புறம் 3 மடங்கு கொடு, 7 மடங்கு கொடு, 8 மடங்கு கொடு, கொடுத்து 50 லட்சம் கொடுக்குறேன். ஒரு ஏக்கர் 25 லட்சம் பெறும், 50 லட்சம் கொடுக்குறேன். வச்சு என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடுவேன். அரிசி பருப்பு இங்கிருந்து வரும். அப்புறம் அதை விட உச்சபட்சம் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? ஐயா ஏவாவாலு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருங்க, டிராஃபிக் ஜாம் நின்றுருன்ற. எல்லோரும் காரில் ஏர்போர்ட் போயிட்டு காரை நிறுத்தி நடந்து வந்துடுவானா? எப்படிப்பட்ட அறிவாளிகளை தேர்வு செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கண்ணாடிக்கு முன்னாடி உங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிறீங்க. ஒரு தடவை கேவலம் ஏர்போர்ட் வர்றதுனால எப்படி இங்கே சென்னைக்குள்ளே அவன் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே தான் நாங்கள் வரணும். சென்னைக்கு உள்ள தலைநகரில் இருக்க போக்குவரத்து நெரிசல் எப்படி குறையும்? எப்படி குறையும்? என்னவோ ஒன்று நடக்குது, அது கேட்டுக்கிட்டு